ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, மனம் முழுவதும் வலியையும் புத்தி முழுவதையும் குழப்பங்களையும் சுமந்து கொண்டு வாழும் உன்னிடம் பேசுவதற்காகத்தான் அவசரமாக இந்த இரவு வேளையில் உன்னை தேடி வந்தேன் செல்லமே. எந்த தவறுமே செய்யாம வலிகளையும் கஷ்டத்தையும் வேதனையும் மட்டுமே அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோமே நினைச்சு வருத்தப்படாத. உன் வலிக்கு ஏற்ற மருந்தாய் உன் சாயப்பா நான் இருப்பேன் செல்லமே. மலர்களில் இருந்து வரும் வாசத்தை பொறுத்துதானே அந்த மலர்களுக்கு மதிப்பு ஏறுகிறது. அதை போலவே என் பிள்ளைகளாகிய நீங்கள் அனுபவிக்கிற வலிகள் ஒவ்வொன்றுக்கும் உங்களுக்கான பலனை பல மடங்காக கொடுத்து நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை உயர்வுள்ளதாக நான் மாற்றி காட்டுவேன். அதே போல நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையை பொறுத்துதான் உன் வாழ்க்கையும் மதிப்புள்ளதாக மாறும் செல்லமே. அதனால தான் அப்பா உன்கிட்ட மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், மனசு காயப்பட்ட வழிகளை பற்றி யோசிக்காமல் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான நல்வழியை பற்றி யோசின்னு. அதை பற்றி மட்டுமே பேசு. நல்லதை சிந்திச்சா நல்லதையே சந்திப்பாய். நல்ல எண்ணத்தோடு இருந்தால் உனக்கான நல்லது நிச்சயமாக நடக்கும் செல்லமே. அப்பா சொல்வதை நம்பிக்கையோடு கேட்டு எந்த விஷயத்தை பற்றியும் யோசிக்காமல் இப்பொழுது நிம்மதியாக கண்ணுறங்கு. நாளை விடியலில் உனக்காக நீ எதிர்பார்த்து காத்திருப்பதை உன் மனம் மகிழும்படி உன்னிடமே கொண்டு வந்து சேர்ப்பேன் செல்லமே. உன்னை பற்றி விமர்சனம் செய்பவர்களுக்கும் உன்னை குறை சொல்பவர்களுக்கும் நீ ஒற்றை வார்த்தையில் பதில் சொல். என்னுடைய சூழ்நிலையிலிருந்து என்னுடைய வாழ்க்கையை நீ வாழாத வரையிலும் என்னை நீ சுலபமாக விமர்சனம் செய்துவிடலாம். ஆனால் இதே நிலை நாளை உனக்கு வந்தா என்ன செய்வாய் என்று மட்டும் யோசித்துப்பார் என்று சொல்லிப்பார். அவரவர் கஷ்டத்தை அவரவர் உணர்ந்தால் மட்டும்தான் அதன் வழியை அறிய முடியும் செல்லமே. குறை சொல்பவர்கள் எப்போதுமே உனக்கு உதவுவதற்கு ஓடி வரமாட்டார்கள். அப்படிப்பட்டவர்கள் பேசிய வார்த்தைகளையும் அவர்களை பற்றியும் சிந்தித்து ஒருபோதும் நேரத்தையும் உன் மனசையும் உடம்பையும் நீ கெடுத்துக்காத. உன்னை கஷ்டப்படுத்துபவர்களையும் உன்னை ஒதுக்குபவர்களையும் உன் வாழ்க்கையில் நீ மறந்துடு. உன்னை காயப்படுத்துபவர்களை மன்னித்து விட்டுவிடு செல்லமே. யாரையும் நீ தோளையும் மனசுலையும் தூக்கி சுமக்காத. அப்புறம் உன் வாழ்க்கை சுகமாக இருக்காது. நிறைய பேருக்கு உன்னை பிடிக்கலைனாலே நீ உண்மையாக இருக்கிறாய், யாருக்காகவும் நடிக்காமல் இருக்கிறாய் என்று அர்த்தம். அப்படி நீ உனக்கும் இறைவனுக்கும் மட்டும் உண்மையாக இருந்தாலே போதும் செல்லமே. உன்னுடைய நல்ல மனசுக்கும் உன்னுடைய இரக்க குணத்துக்காகவும் தான் உன் சாயப்பா எப்பொழுதுமே உனக்கு பாதுகாப்பா உன் கூடவே இருந்து உனக்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உனக்கு பிடிக்காததையும் உனக்கு பிடிக்காததை செய்பவர்களையும் மறந்துடுறதை விட்டுட்டு மன்னிக்கிறதை விட்டுட்டு அவர்களை பற்றி யோசிப்பதையே விட்டுவிடு. அப்படி இருந்தா உன்னுடைய நிம்மதியும் உன்னுடனே இருக்கும். நீ எதை எதிர்பார்த்து காத்திருக்கிறாயோ, எது உனக்கானதோ, எது உன் விருப்பமாக இருக்கிறதோ அது நாளையே உன்னிடம் வந்து சேரும். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.